ஆஃப் யூனிவர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நாம் எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம்தான். நம்மளை இந்த பிரபஞ்சத்தோட நாம் பொருத்தி பார்த்தா மட்டும்தான் இங்கே எதுவுமே பெருசு சிறுசு அப்படின்னு எதுவுமே கிடையாது. நாம் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒன்றா கலந்து இருக்கிற ஒரு விஷயந்தாங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும். சூரியனாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, எறும்பாக இருந்தாலும் சரி, இங்கே எல்லாமே ஒன்று தான். இப்போ நாம் நமக்கு இருக்கிற உருவத்தில் நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். நாளைக்கு நம்மளோட உருவம் ஒரு சூரியனாக இருந்தால் நம்ம என்ன செய்யணுமோ, நம்ம அந்த சூரியனாக இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்வோம். நாளைக்கு நம்ம நீராக இருந்தால் நாம் என்ன செய்யணுமோ நம்ம அதை செய்வோம். நாளைக்கு நாம் ஒரு எறும்பாக இருந்தால் நம்ம என்ன செய்யணுமோ நம்ம அதை செய்வோம். அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு விஷயம். நாம் எதுவாக இருக்கிறோமோ நாம் அதுக்கான விஷயத்தை நாம் செஞ்சு தான் ஆகுவோம். இதைத்தான் அந்த கால புராணங்களில் சொல்கிறது, மனிதன்களுக்கு உடம்புக்கு அழிவு இருக்குது, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாதுன்னு. ஆன்மாங்கிறது இங்கே என்னென்னா உண்மையாகவே சொல்லப்போனால் ஆற்றல் தான். இந்த உருவம் அழிஞ்சிடலாம், ஆனால் நம்மளோட ஆற்றல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் பொருந்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஆற்றல் பொருந்துகிற இடத்த பொறுத்து நம்மளோட செயல்பாடு அங்கே மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. இந்த யூனிவர்ஸுங்கிறது நம்ம இந்த யூனிவர்ஸில் வந்து எல்லா விஷயத்தையும் நமக்குள்ளேயே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். காரணம் என்னென்னா, நாம் பார்ட் ஆஃப் ஒரு யூனிவர்ஸ் தான். அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், இந்த பிரபஞ்சத்தோட செயல்முறை எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன அணுக்குள்ள செயல்முறை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லா இடத்துலையும் ஒரே செயல்பாடு தான். ஒரு எறும்புக்கு ஒரு மனமேடே மலை தான். அந்த மனமேடுக்கும் ஒரு பெரிய மலைக்கும், மனுஷன் பார்க்குற அந்த பெரிய மலைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. உருவந்தான் பார்த்தீங்கன்னா அளவுகள் தான் வித்தியாசமே ஒழிய, ஆனால் செயல்முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மரம் எப்படியோ ஒரு செடி எப்படின்னு பார்த்துக்கோங்க, அந்த சைஸு வேறவாக இருக்கலாம், ஆனால் செயல்முறை ஒன்றா தான் இருக்கும். இந்த விஷயங்களை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கவங்களேன், நாம் இந்த பிரபஞ்சத்தில் என்ன செய்கிறோங்கிற உண்மையை நம்மளால் சத்தியமாக தெரிஞ்சுக்கிற முடியும்.